இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்த நிறைய ஊடகங்கள் இதை பற்றி பேசுகிறதே கிடையாது. நீங்கள் மெயினாக நீங்கள் திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா அவங்க வர நியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ திமுக ஆட்சினால தான் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கிறது, நல்ல மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கிறதுன்னு தான் காட்டுறாங்களே தவிர, இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிற ஒரு சமுதாய சீர்கேடு நடந்து கொண்டு இருக்கிறதுன்றது எந்த சேனலும் காட்டுறதில்ல. நான் எல்லான்னு சொல்கிறதில்ல, ஒன்று ரெண்டு தவிர மீதி திமுகவை சார்ந்த எந்த சேட்டலைட் சேனல்ஸுமே காட்டுறதில்ல. ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் பேசவிருப்பது தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு சீரழிவு. இந்த கடந்த ஒரு ஆண்டுகளாக நம்முடைய சட்டம், நம்முடைய ஒழுங்கு, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாமல் இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேசுகிறோம். முக்கிய முதல்ல ஒரு மூணு விஷயங்கள் எடுத்துப்போம். அதாவது நம்முடைய குடிமகனுடைய பாதுகாப்பு அப்படின்னு வச்சா, நம்ம ஒரு மூணு விஷயத்தில், முதலில் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய பாதுகாப்பு, இரண்டாவது நம்முடைய சாலை மாகனம் போகக்கூடிய இடங்களில் கூட பாதுகாப்பு, மூன்றாவது நம்ம வேலை செய்யும் ஒரு அலுவலகத்திலேயோ இல்லை நம்ம எங்கே பிஸ்னஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாதுகாப்பு. இந்த மூன்று தான் ஒரு மனிதனுக்கு முக்கியமாக பேசிக்காக இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஒரு நாட்டில். அது இந்த தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருடமாக அந்த மூணுமே கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா நேஷ்னல் செக்யூரிட்டி பியூரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே ஒன்று எடுக்கிறாங்க, இந்த மாதத்தில் எடுத்திருக்காங்க. அது வந்து போன ஆண்டுக்கு, அதாவது போன ஆட்சியில் ஒரு ஒரு ஸ்டேட்டிலையும் எடுத்திருக்காங்க. அதில் தமிழ்நாட்டினுடைய சர்வேயில் பார்த்தீங்கன்னா போன ஆட்சியை விட கடந்த ஒரு வருடமாக இந்த மூன்று, நான் சொல்லுகின்ற இந்த மூணு பேசிக்கான ஒரு செக்யூரிட்டி பிரீச் எல்லா இடத்துலையுமே நடந்திருக்கு. மேக்ஸிமம் 18% தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது முதலில் வரும்போது நம்ம வீட்டில் இருக்கும்போது, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம தாய்மார்களோ மனைவிகள் அப்படி இல்லாமல் இருக்கும்போது வீட்டுக்குள்ளே புகுந்து வழிப்பறி, கொலை, கொள்ளை, இது மூணுமே ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்திருக்கு இந்த ஒரு வருஷத்தில். 18% இன்க்ரீஸ்னால் நினச்சி பாருங்கள். அதாவது குற்றவாளிகள் ரொம்ப தைரியமாக நம்ம வீட்டுக்குள்ளே உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு கெட்ட விஷயங்களை நிறைவேற்றிட்டு ரொம்ப சுதந்திரமாக தான் இன்னும் சுற்றிக்கிட்டுருக்காங்க. இன்னும் நிறைய பேர் அது கூட கைது நடவடிக்கையும் எடுக்கப்படலை, இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்க. இது ஒன்று. இரண்டாவது, சாலை மார்க்கமாக இருக்கக்கூடிய குற்றங்கள், அது வந்து ஒரு வழிப்பறியாக இருக்கலாம். அதாவது செயின் ஸ்நாச்சிங், செயின் ஸ்நாச்சிங் இப்போ இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் அவ்வளோ கேசஸ் பதிவாயிருக்கு. இந்த செயின் ஸ்நாச்சிங்கில் என்னென்ன ஒரு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செயின் ஸ்நாச்சிங் ஒரு குற்றவாளி அவங்க பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அவங்கள விசாரிக்கும் பொழுது அவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் 17 வயது 18 வயது இல்லைனா அந்த சீரர்கள், அந்த மேஜர் இல்லாமல் மைனரில் இருக்க பசங்க தான் நிறைய பேர் இதில் மாட்டுறாங்க. அவர்களுக்கு இது என்ன தேவைன்னு நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பணம் அதாவது இந்த செயின் அறுக்கிறது இதுக்கெல்லாம் எதுக்கு அவங்க எடுக்கிறாங்கன்னா, கஞ்சா வாங்கிறதுக்கு. இந்த கஞ்சாவினுடைய புழக்கம் தமிழ்நாட்டில் இந்த வருடம் மட்டும், அதாவது இந்த திமுக ஆட்சியினுடைய காலம் வந்ததுக்கு அப்புறம் மட்டுமே 21.3% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சர்வே சொல்லுது. அதாவது ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது. அதாவது முன்னாடி இருந்த காலத்தில் இது வந்து கிடச்சிக்கிட்டு இருந்தது, கிடைக்கலன்னு சொல்ல கிடச்சிருந்து, ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது. இப்படிப்பட்ட எந்த ஒரு குற்றமுமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா அது கையில் கிடைக்கக்கூடிய கஞ்சா ஒரு சிறுவன்கிட்டையோ ஒரு யார்கிட்டையாவது கையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக கம்மியாக இருந்தது. மக்கள் ரொம்ப மிக பயத்தில் இருந்தாங்க அந்த தவறு செய்கிறதுக்கு. ஆனால் இப்போ எல்லா மூல முடுக்க எல்லாமே கிடைக்கிது. இன்றைக்கி ஒரு ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா, ஒரு பான் ஷாப், பான் ஷாப்பில் ரொம்ப ஈஸியாக ஒரு ட்ரக் கேக்கே விற்கிறாங்க. இன்றைக்கி அது பிடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1.5 kg வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க ட்ரக்ஸை. ஸோ இப்படிப்பட்ட அந்த கஞ்சா கலாச்சாரத்தம், கஞ்சா கலாச்சாரம் வர இந்த சாலை மார்க்கம், இந்த செயின் பறிப்பு, இந்த சின்ன பசங்க நம்ம வீடியோவில் நிறைய பார்த்துருப்போம், அந்த கஞ்சாவினுடைய போதையில் போய் சும்மா இருக்கிற கடைகளை அடித்து உடைக்கிறது, அது நிறைய நம்ம வீடியோஸில், நம்ம ஃபோனில் வர வீடியோஸ் தான், டிவியில் இல்லை, ஃபோனில் வர வீடியோஸ் தான் வந்து நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் எதுக்கு நான் டிவியில் இல்லைன்னு நான் சொல்கிறேன்னா, இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்த நிறைய ஊடகங்கள் இதை பற்றி பேசுகிறதே கிடையாது. நீங்கள் மெயினாக நீங்கள் திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா அவங்க வர நியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ திமுக ஆட்சினால தான் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கிறது, நல்ல மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கிறதுன்னு தான் காட்டுறாங்களே தவிர, இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிற ஒரு சமுதாய சீர்கேடு நடந்து கொண்டு இருக்கிறதுன்றது எந்த சேனலும் காட்டுறதில்ல. நான் எல்லான்னு சொல்கிறதில்ல, ஒன்று ரெண்டு தவிர மீதி திமுகவை சார்ந்த எந்த சேட்டலைட் சேனல்ஸுமே காட்டுறதில்ல. இது ரெண்டு, நான் சாலை மார்க்கமாக சொன்னேன். இது மூன்றாவது, நம்மளுடைய அலுவலகங்கள் நடக்கக்கூடிய குற்றங்கள் என்ன. நம்ம நிம்மதியாக போய் உட்காந்துருக்கோம், ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம் கரெக்டாக இருந்தாலுமே நம்மளைய விரோதியாக நினைக்கக்கூடிய ஆட்கள் கூலிப்படையை ஏவி அலுவலகத்துக்குள்ளேயே வந்து சிசிடிவி கேமரா இருக்கும் போதே அடித்து கொள்கின்ற காட்சியெல்லாம் நம்ம இந்த ஆட்சியில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
எனக்கு இதெல்லாம் இந்த சினிமா பார்க்குற மாதிரி இது இது என்ன ஒரு சட்டம், இது ஏன் இந்த அளவுக்கு சீரடைஞ்சு போயிருக்கு, ஏன் காவல்துறையினர் வந்து இதெல்லாம் வந்து கண்டுக்கவே மாட்டாங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சு வர வர கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம்னா, ஒரு பரோட்டா கடையில் சண்டையாக இருக்கட்டும் திமுகவோட பிரமுகர், ஒரு பிரியாணி கடையில் சண்டையாக இருக்கட்டும் திமுகவோட பிரமுகர், ஒரு குடும்பத்தினுடைய ஒரு உள்ளே போய் அடித்து அவனை இழுத்துட்டு வந்து வெளில போட்டு ஒரு விஷயமா இருக்கட்டும் அது திமுகவோட பிரமுகர். இப்போது அப்போ இப்படிப்பட்ட திமுகவினுடைய ரவுடிகளும் பிரமுகர்களுமே வந்துக்கிட்டு இருந்தால் காவலாளர்கள் வந்து எப்படி அவங்க வந்து அந்த ஆக்ஷன் எடுப்பாங்க? ஏன்னா எங்கே எடுத்தாலும் நீங்கள் அங்கேருந்து சொல்லிடுறீங்க, மேலேருந்து சொல்லிடுறாங்க, எங்களுடைய திமுக ஆட்கள் நீங்கள் எந்த தவறு பண்ணாலும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதனால் இந்த விஷயம் வந்து எங்கேயுமே அடங்க மாட்டேங்குது. ஸோ நான் சொன்ன அந்த மூணு விஷயங்களில், வீட்டில் நமக்கு பாதுகாப்பு இல்லை, சாலையில் நமக்கு பாதுகாப்பு இல்லை, நம்மளுடைய அலுவலகத்தில் நம்ம பாதுகாப்பு இல்லை, அப்போ இந்த தமிழ்நாட்டில் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வரி கட்டுறோம், நம்முடைய இந்திய குடிமகனாக இருக்கிறோம், நமக்கு எல்லாமே இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சியின் அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு இருக்க சாதாரண மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையில் நம்ம இருக்கும் பொழுது எப்படி நம்ம இந்த அரசாங்கத்தை வந்து நல்ல அரசாங்கம் நம்ம சொல்கிறது? இந்த அவங்களோட சார்ந்த டிவி சேனலில் தவிர மீது எல்லா சேனல்ஸோ இல்லை நம்ம ஃபோன்ஸில் வர வீடியோஸோ அங்கே இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா கிளியராக உண்மைத்தன்மை என்னன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இப்போ இருக்க அரசாங்கத்தினுடைய செயல்பாடு சரியில்லை அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சாலை மார்க்கத்தில் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இதற்கு முன்னாடி இந்த ஆட்சியில் வந்து சில ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது. என்ன ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டானா, ரோட்டில் போகும்போது நீங்கள் ஃபோனை காதில் வச்சுட்டு பைக்கில் ஓட்ட முடியாது, ஹெல்மெட் இல்லாமல் பயணிக்க முடியாது. இந்த ரெண்டு விஷயம் வந்து சாதாரண விஷயம் நம்ம நினச்சிக்கலாம், ஆனால் அந்த ரெண்டு விஷயத்தினால எவ்வளோ விபத்துக்கள் நடக்குதுன்றது நமக்கு எல்லாருமே தெரியும். ஆனால் அது போன ஆட்சியில் வந்து மிக மிக கம்மியாக இருந்துச்சு, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு ரூல்ஸ். ஆனால் இப்போது இந்த ஒரு வருடத்தில் நான் மட்டும் இல்லை, நம்ம இருக்க எல்லாருமே பொதுமக்களும் பார்த்துருப்போம், நிறைய பேர் ஃபோனை வச்சுட்டு தான் பேசிட்டு போகிறாங்க, ஹெல்மெட் இல்லாமல் தான் போகிறாங்க. அப்போ அதுலேயும் அவங்களுக்கு அந்த பயம் போயிடுச்சு. ஏன் அந்த முன்னாடி இருந்த அந்த ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இப்போ இல்லை, காவலாளர்கள் வந்து அந்த ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை வந்து கடைப்பிடிக்க மாட்டாங்க. ஏன் ஏன்னா நீங்கள் அங்கேயும் பிடிச்சாலும் நீங்கள் யாராவது எனக்கு நான் வந்து திமுகனுடைய நபர், நான் இப்போ நடத்தக்கூடிய அரசாங்கத்தினுடைய நபர்னு சொல்லிட்டு போயிடுறதுனால காவலாளர்களும் அதை பற்றி எந்த விஷயமே கண்டுகொள்ளவில்லை. நம்முடைய முதலமைச்சரான திரு ஸ்டாலின் அவர்கள் இவங்க என்ன பண்ணணும், நீங்கள் உங்களோட டிஐஜி ஐஜி கிட்ட கமிஷனர் சொல்லி இந்த ரூல்ஸ்லாம் நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், டிராஃபிக் ரூல்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், க்ரைம் ரேட்டை குறைக்கிறதுக்கு இதெல்லாம் செய்யுங்க, அவர் கரெக்டாக ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்ச வரையும் அவர் பெயிலில் விடாதீங்க, அந்த ஸ்ட்ரிக்டாக அதுக்கு என்னான விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லணும். நம்ம அதை பற்றி கவலைப்படுறது இல்லையே. உங்கள் குடும்பத்தை பற்றி பார்க்குறதுக்கும் உங்களுடைய சொத்தை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் உங்களுடைய குறிக்கோள் இருக்கே தவிர, நம்முடைய தமிழ்நாட்டின் மக்கள் மேலே நம்முடைய முதலமைச்சர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாரான்னு கேட்டால் அது கண்டிப்பாக இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்கும்போது நம்ம எந்த விதத்தில் நம்ம வந்து ஒரு சேஃபாக இருக்கிறோம் அப்படின்றத நம்ம உணர்றது? ஆகையால் இப்படிப்பட்ட குற்ற சம்பவங்களை வந்து கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் குறைக்கணும். நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நான் ஒரு பெரிய வேண்டுகோளை வைக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்கள கொஞ்சமாவது உங்களுடைய குடும்பத்தினராக கொஞ்சம் நினச்சி இப்படிப்பட்ட குற்ற சம்பவங்கள் எதுவுமே நடக்காமல் ஒரு நடவடிக்கை எடுத்து இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி அந்த பொதுமக்களுக்கான நல்ல வாழ்வை கொஞ்சம் கொடுங்க. ஏன்னா நமக்கு ஏற்கனவே கொரோனாவில் அடிபட்டு ரொம்ப பேர் ரொம்ப பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் தேறி கொண்டு வராங்க. ஆனால் இந்த நேரத்தில் கஷ்டப்பட்டு சேர்க்குற பணமும் திருட்டு போயிடுறாங்க, கஷ்டப்பட்டு என்ன சொல்கிறது ஒரு தன் பையனை வளர்த்து கொண்டு வரும்போது அந்த கஞ்சா கலாச்சாரத்துக்கு போயிடுறாங்க, இதெல்லாம் இல்லாமல் கஷ்டப்பட்டு உழைக்கும் போது தன் உயிரே போயிடுது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் இருக்கும்போது பொதுமக்களுக்கு வந்து ஒரு நிம்மதியே இல்லாமல் போகுது. அதனால் ஏற்கனவே மக்கள் கொஞ்சம் உள்ளங்களில் வந்து கொந்தளிச்சு தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் தயவு செய்து இந்த சட்ட சீரழுங்க வந்து நீங்கள் உடனடியாக சரி செய்து தமிழகத்தில் நல்ல அரசாங்கத்தை நீங்கள் கொண்டு போயிடணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இதே தொடர்ந்துருச்சுன்னா இந்த ஆட்சி மாற்றம் அடுத்த ஒரு வருடத்துக்குள்ளே வரலாம். ஏன்னா மக்களுடைய மனக்குமரல் அப்படின்றது வந்து வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நன்றி, வணக்கம்.